الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنزلنا إليكم كتابا في ذكركم أفلا تعقلون وقال أيضا لقد كان لكم في رسول الله أسوة حسنة وقال تعالى ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم صدق الله مولا العظيم الله من الذي يارتلي அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாவை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தும் வசியத்தும் செய்து கொடுக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்மத்துடைய உயர்வு தாழ்வை எல்லா காலங்களிலும் வைத்திருக்கிறார். எல்லா காலமும் ஒரே நிலைமையாக முஸ்லிம் உம்மத் சந்தித்தது கிடையாது. பொருளாதார ரீதியில் உயர்வு தாழ்வு இருக்கும். மக்களுடைய வளர்ச்சி, மக்களுடைய செல்வாக்கு, மக்களுடைய அறிவு என்று வகைப்படுத்தி பார்க்கும் பொழுது பல வகையான உயர்வு தாழ்வுகளை வரலாறு நடிகிலும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் இதை பயான் செய்திருக்கிறார். சமூகங்களுக்கு ஏற்பட்ட லாப நஷ்டத்தை குர்ஆன் மிக தெளிவாக எடுத்து காண்பித்திருக்கிறது. எப்படி மிக உயர்ந்த நிலையில் இருந்த மக்கள் தாழ்ந்து போனார்கள் என்பதையும், செல்வம், அதிகாரம், ஆட்சி பலம் போன்ற இந்த நிலையில் இருந்தவர்கள் எப்படி வீழ்ச்சியின் பக்கம் போனார்கள் என்பதை குர்ஆன் கோடிட்டு காண்பித்திருக்கிறது. 114 சூராக்களை ஒவ்வொரு சூறாவாக வகைப்படுத்தி நீங்க குர்ஆன பார்த்தீங்க என்று சொன்னா ஏராளமான படிப்பினை இருக்கிறது. சூரத்து நமல், சூரத்துல் அன்கபூத், சூரத்து நஹல், சூரத்துல் பக்கரா, சூரத்துல் ஃபீல், இப்படி இந்த சூராக்களை பார்க்கும் பொழுது இது என்ன ஜூலோஜியா என்று யோசிக்கிற அளவுக்கு ஒரு சிந்தனை வருகிறது. எறும்பு பத்தி, தேனை பத்தி, மாடை பத்தி, யானை பத்தி, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் செலந்தியை பத்தி, செலந்து கூட பத்தி பயான் செஞ்சிருக்கிறார். அப்ப குர்ஆன் சூராக்களை இது ஒரு வகையாக சூரத்து நமல், இது எறும்பு, சூரத்து நஹல் இது தேன், சூரத்து ஃபீல் அது யானை, சூரத்து பக்கரா த கௌ, சூரத்து அன்கபூத் சிலந்திகள் உடைய அந்த அவுஹனல் புயூத்தில் பைத்துல் அன்கபூத் சிலந்தியுடைய கூடு மிக பலகீனமானது. ஒரு விளக்கு மாற எடுத்து அப்படி தட்டினா உழுக்கு போயிடும். அல்லாஹ் தஆலா எதிர் சக்திகளை இந்த செலந்தி கூட ஒப்பிடுகிறார். இஸ்லாத்துக்கு எதிராக, அல்லாஹ்வுக்கு எதிராக போராடக்கூடியவர்கள், அல்லாஹ்வை விமர்சிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறாக பேசக்கூடியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது அது ஒரு சிலந்தி கூடு ஒப்பிடுகிறார். யானை படையெடுத்து வந்து முஸ்லிம்களை காபத்துல்லாவை அழிப்பதற்கு
திட்டம் திட்டிய பொழுது அதுக்கு அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபீல் யானைப்படையை பற்றி பயன் செய்கிறான். அவர்கள் யானை எடுத்துக் கொண்டு வந்தார்கள். யானைக்கு பதில் யானையாக இருக்க வேண்டிய தேவையில்லை. யானைக்கு பதில் அல்லாஹ் கிட்ட ஒரு பொடி கல், தர்மீஹிம் பிஹஜாரத்து மின் சிஜ்ஜீல், பொடி கல்லை கொண்டு அப்படியே இந்த நியூக்ளியர், இந்த நவீன யுகத்தில் உள்ள கண்டுபிடிப்புகள் உலகம், அது பாகிஸ்தானுக்கும் இருக்குதா, இந்தியாவுக்கும் இருக்குதா, ஈரானுக்கும் இருக்குதா, அமெரிக்காவுக்கும் இருக்குதா என்று பயப்படக்கூடிய இதெல்லாம் எல்லாம் அன்றைக்கே சொல்லி வச்சுட்டான். இந்த பொடி கல்லை கொண்டு யானை படைகள் எல்லாம் அப்படியே தவிடுபொடியாகி விட்டது. தர்மீஹிம் பிஹஜாரத்தி மின் சிஜ்ஜீல் காஸ்ஃபிம் மக்கூல், சாப்பிட்டு போட்ட கரும்பு போட்டு கரும்ப சப்பி போட்டா எப்படி இருக்குமோ அது போலதான் அதெல்லாத்தையும் அல்லாஹ் தவிடுபொடி ஆக்கிட்டான். சில சில நாடுகள்ல இந்த பில்டிங்ஸ் ஹைவேஸ் கட்டும் பொழுது, ஸ்பெஷலி எனக்கு ஞாபகம் இருக்குது 95 ஜப்பான்ல போய் பார்த்தோம் அந்த காட்சி ஹைவே, அது வந்து அங்கு வரக்கூடிய இந்த சைக்ளோன் காற்றுக்கு அது அதுக்கு ஏற்ற மாதிரி பாதுகாப்பாக இன்ஜினியர் ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கிறாங்க ஹைவேஸ், அதனுடைய பிரிட்ஜ், அதனுடைய எல்லாத்தையும். ஆனா காற்று வரக்கூடிய டிரெக்ஷன் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ப ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டதை அல்லாஹ் காற்றை மேலிருந்து அடிச்சு அப்படியே அதை உள்ளுக்கு போட்டு ஒரு வயர் சுத்துறது போல. அது ஒசாகா சிட்டியில 95 நீங்க அதை எடுத்து பார்த்தீங்க சொன்னா அப்படி அது ஒரு யாராலும் மனிதனால சிந்திக்க முடியாத அளவுக்கு அப்படி சுருண்டு விடுகிறது. கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய சூராக்கள் ஏராளமான படிப்பினைகளை தருகிறது. சூரத்துல் பக்ரா, சூரத்துல் அன்கபூத், சூரத்துல் ஃபீல், சூரத்துல் நமல், சூரத்துல் நஹல் என்று படிக்கும் பொழுது எறும்பிலிருந்து அல்லாஹ் அந்த எறும்பு பேசுவதை குர்ஆன் சொல்லுகிறது. காலத்து நம்லத்தும் எறும்பு சொல்லது தன்னுடைய எறும்பினத்தை பார்த்து உதுகுலும் அசாக்கினக்கும், அந்த புந்துக்குள்ள பூந்து கொள்ளுங்க, சுலைமானுடைய படம் உங்களை மிருச்சுவிடக் கூடாது என்று எறும்பு சொல்லுவதை அல்லாஹ் சுலைமான் அலை சலாத்துக்கு புரிய வைத்திருக்கிறான். அந்த எறும்பு பேசுவதை கேட்ட சுலைமான் சிரிப்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கிறார்கள். இன்றைக்குதானே இந்த பிளானட், இந்த உலகத்தில் உள்ள என்னென்னலாம் சேனல்கள் உருவாக்கப்பட்டு அதுல மிருகங்களை பற்றி எல்லாம் என்னென்னலாம் பேசப்படுகிறது. அல்லாஹ் இதுவரைக்கும் எறும்பு பத்தி நான் எங்கேயுமே பார்த்தது கேட்டது கிடையாது. அவ்வளவு விவரமாக குர்ஆன் சொல்ற விதத்துல நம்மள அதை பேசுகிறது, புந்துக்குள்ள போ சொல்லுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்து சிரிக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அதை பற்றி பயன் செய்கிறான் என்று சொன்னா, கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, அதுல இருந்து நாங்க நீங்க சூரத்துல் நமல் சூலஜி பாடம் நடத்துறதுக்கு நான் இல்ல, அது யூனிவர்சிட்டியில ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. இங்க நான் சொல்றது எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டிய அந்த உணர்வு, நாம் ஒரு உம்மத், எறும்புக்கும் இந்த உணர்வு இருக்குதுண்டா, எங்களுக்கு அந்த அந்த பாசம், அந்த பற்று, அந்த உறவு இருக்க கூடாதா? உலகத்தில் எங்க சரி ஒரு உயிருக்கு ஆபத்து வரும்னா முஸ்லிம் உம்மத் அந்த இடத்துல துடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு எறும்புக்கு தன்னுடைய எறும்பினத்துக்கு வரக்கூடிய விஷயத்துக்கு கவலை இருக்கும் என்று சொன்னா, ஏ எறும்பு எறும்பினமே புந்துக்குள்ள நுழைந்து கொள்ளுங்க, சுலைமானுடைய படை வருகிறது, அவர்கள் உங்களை நிறுத்தி விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை விளங்க வைப்பதற்காக வேண்டி அவர்கள் ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். அந்த உதாரணம் சிலவேளை எங்களுக்கு அது நான் மொழிபெயர்த்து சொன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை புரியறதுக்கான, அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். எப்படி நபி அவர்கள் விளங்க வைத்தார்கள் சொன்னார்கள், என்னுடைய உதாரணம் கநதீரில் ஒரு யான், நான் ஒரு நேக்கடான மனிதனை போல, ஒரு நேக்கடான மனிதனை போல, ஒரு நேக்கடான மனிதன் எச்சரிக்கை செய்வது போலதான் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். சில ஹதீஸுடைய கருத்துக்களை அதனுடைய பின்னணியை வச்சுதான் புரிய முடியும். ஜாகிலியத்துடைய காலத்துல ஒரு மனிதர் ஆபத்து வரும் பொழுது அவர் மலை மீது ஏறி தன் ஆடையெல்லாம் கலற்றிட்டு நேக்கடாகிடுவார்.
அவர் நேக்கட் ஆகினா அது கருத்து உயிருக்கு பலத்த ஆபத்து வரப்போகிறது. அந்த மக்களுக்கு விளங்க வைக்கிறதுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், இன்று எப்படி நீங்க உங்களோட உயிர் ஆபத்து வரும் பொழுது உங்களுக்கு நீங்க இப்படி ஒரு எச்சரிக்கை செய்வீர்களோ அதுபோல நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். என்னுடைய உதாரணம் அந்த நபியருள் உரியான் எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த நேக்கடாக உரியானாக ஆடையற்றிருக்கும் மனிதனுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் எச்சரிக்கை செய்கிறான், இதோ பின்னால் ஒரு பலத்த உங்களுக்கு தாக்குதல் நடத்த மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொன்னால், நீங்க எப்படி பிரிகாஷன் செல்ஃப் டிஃபென்ஸ் அதுக்கு ஆயத்தமாகவீங்களோ அது போல உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அப்ளிப்மெண்ட்காக, ஸ்பிரிச்சுவல் உங்கள் டெவலப்மெண்ட்டுக்காக, ஆத்மீக ரீதியில் நீங்க வளர வேண்டும் என்பதற்கு நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நஹல், சூரத்து நஹல் பயான் செஞ்சிருக்கிறான். அது தி பீ, தேன், தேன் கூடுல பாருங்க. இன்றைக்கு மிச்சம் எல்லாரும் தேடுவோம், ஒரிஜினலான நல்ல கலப்பில்லாத தேன் அந்த ஹனி கிடைக்கலும் உண்டா, அதை பணம் கொடுத்து வாங்குறதுக்கு ஆசைப்படுவோம். ஏன்னா அந்த தேன் கூட்டு கட்டது அசுமா பூமியில கட்ட மாட்டாது, அதுக்குரிய இடம் பாதுகாப்பான இடத்துல கட்டும். கட்டினதுக்கு அப்புறம் அதுல ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த தேன் வந்து பல ஆயிரக்கணக்கான மைல்கள் பிரயாணம் செஞ்சு அந்த தேனை ஒன்று சேர்க்கிறது. பல கதைகள் இருக்குது, 25,000 மைல் அப்படி இப்படி இந்த பிளைட் எல்லாம் ஆகாயத்தில் பறக்கிறதுக்கு போது அல்லாஹ் இந்த பறவையையும் இந்த தேனையும் அல்லாஹ் தஆலா பறக்க வச்சிருக்கிறான். அது பறந்து போய் பல பல மரங்கள் எல்லாம் அதை ஒன்று சேர்த்துக் கொண்டு அந்த தேன் கூட்டுள்ளுக்கு வந்து அந்த தேனை ஒன்று சேர்க்கிறது. அந்த பீ, அந்த தேன் ராணி இருக்குதே, அது வாசல்ல நின்று அதை ஸ்மெல் பண்ணுது, அதை பார்க்குது. அதை பார்க்குது என்னத்துக்கு, இந்த இந்த தேன்ல ஏதும் விஷம் கலந்திருக்குதா, பாய்சன் இருக்குதா, இந்த ஹனில ஏதும் பாய்சன் கலக்கப்பட்டிருக்குதா அப்படின்னா அதுக்கு ஹாஸ்பிட்டல் ஒன்று ஏற்பாடு செய்து ட்ரீட்மெண்ட் பண்ணுகிறது. அந்த ட்ரீட்மெண்ட்ல கியூ ஆகினா அந்த தேனை உள்வாங்கும், இல்லன்னா அதை வெளியே போட்டு அதை கொன்றும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா சூரத்து நஹல் என்று அந்த வீ தேனை பத்தி சொல்லியிருக்கிறான்னா, ஏ மக்களே, கண்ட பிரிகாஷன் செய்து கொள்றதுக்கு இன்னைக்குதானே டிஃபென்ஸ் உலகத்துல ஆகப்பெரிய பணம் இன்றைக்கு உலகத்துல பட்ஜெட்ல செலவழிக்கப்படுதுன்னா மனிதர்களுடைய பாதுகாப்பின்றி தொட்டிலையும் ஆட்டி பிள்ளையும் கிள்றதுக்கு தான் இன்னைக்கு ஆக கூட செலவழிக்கப்படுகிறது. வெப்பன்ஸ் விற்பார்கள், ஆளை கொள்ளுவார்கள், ஆளை கொள்ளுவார்கள், வெப்பன்ஸ் விற்பார்கள். மதுபானம் ஹராம் என்று சொல்லுவார்கள், கூடாவே குடிக்காதீங்க, ஆனா அதை விற்கிறதுக்கு லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவார்கள். சிகரெட்டுடைய பெரிய ஆர்குமெண்ட் நடக்குது, சிகரெட் விற்கிறதுல அதுல போட்டோகிராஃப்ஸ், அதுக்கு என்னென்ன பாதுகாப்பு, என்னென்ன அழிவுகள் மனிதன் உடலுக்கு ஏற்படுகிறது என்றத போட்டோகிராஃப்ல போடணும் என்ற ஒரு ஆர்குமெண்ட் எங்க நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்க கூடிய இந்த தீன் மிக தூய்மையானது, அதில் உள்ள வழிகாட்டுகள் மிக தெளிவாக இருக்கிறது. யாரும் சந்தேகத்தில், யாரும் இதுல வழிகேட்டில் இருக்க வேண்டிய தேவைப்பட மாட்டாங்க. குர்ஆனை நீங்க பிரிச்சீங்கன்னா சில சூராக்கள் இருக்குது, சூரத்து சபா, அந்த யமனுடைய அந்த சபாபத்தி பயான் செய்கிறான். பில்கிஸ், சூரத்துல் காஃப், காஃப் வாசிகளை பத்தி அல்லாஹ் தஆலா பயான் செய்கிறான். வெள்ளிக்கிழமை காலையில குறைஞ்சது இன்னைக்கு அசருக்கு முத என்றாலும் சூரத்துல் காஃப் ஓதிக்கொள்ளணும், அட்லீஸ்ட் அதனுடைய 10 ஆயத்துகளை ஓதிக்கொள்ளணும். ஏன், காஃப்வாசிகளுக்கு பாதுகாப்பு, பாதுகாப்பு தரக்கூடியவன் அல்லாஹ், ஆயுதம் அல்ல, அரசாங்கம் அல்ல. மேலான சகோதரர்களே,
பாதுகாப்பு தரக்கூடியவன் எந்த அரசாங்கமும் கிடையாது. அல்லாஹ் தான் பாதுகாப்பு தரக்கூடியவன் என்ற அந்த விசுவாசம் உள்ளத்தில் வர வேண்டும். அதுக்குதான் வாரத்தில் ஒரு முறை அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் a week recite Surah Al-Kahf, at least few verses of Surah Al-Kahf. Precaution. அல்லாஹ் தலாடு புறத்திலிருந்து பாதுகாப்பு கிடைப்பதற்கு அல்லாஹ் வகுத்திருக்கக்கூடிய ஆக சிறந்த வழி ஆயத்துல் குர்சி. சுபான் அல்லாஹ். முஸ்லிம்களாக எங்களுடைய உள்ளத்துல வீட்டை மூடும் பொழுது, கடை அடைக்கும் பொழுது, ஒரு பாதுகாப்புக்கு அலாரம் செட் பண்றதோ செக்யூரிட்டி எடுக்கிறதோ அது எடுத்துக்கொள்ள முடியும். நபி அவர்கள் சொன்னாங்க, ஒட்டகத்தை கட்டுங்க, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைங்க. ஒட்டகத்தை கட்டிட்டோம், கதவு லாக் பண்ணிட்டோம், அலாரம் செட் பண்ணிட்டோம், எல்லா பிரிகாஷனுக்குள்ள எல்லா வழிகளையும் செஞ்சு கொண்டோம். அதுல நோ இஷ்யூ. தவக்கலுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறதுக்கும் கதவடைச்சு லொக்க போடுறதுக்கும் எந்த சரியத்தில் தடை இல்லை. You have to do that. ஆனா அதை விட மேலாக ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் வர வேண்டிய நம்பிக்கை, நான் ஆயத்துல் குர்சியை ஓதிருக்கிறேன், ஏண்ட வீட்டுக்கு, ஏண்ட சொத்துக்கு, ஏண்ட வாகனத்துக்கு பாதுகாப்பு கிடைச்சே தீரும் என்ற நம்பிக்கை உள்ளத்தில் வரணும். சஹீஹ் புகாரியுடைய மிக ஒத்தன்டிக்கான ஹதீஸை இமாம் புகாரி சேர்த்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா the narrator of 5750 ஹதீஸ். சஹாபி அபூ ஹுரைரா narrates this ஹதீஸ். அவங்க வீட்டில் கலவு போகுது, வீட்டில் கலவு போகுது, யார வந்து திருடுகிறார், கைக்கு மெய்யமாக பிடிச்சாங்க கல்லன் டேட்ஸ் கலவாண்டுகிறார். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவனை பிடிச்ச பொழுது அவன் அழுக ஆரம்பிச்சான். அபூ ஹுரைரா, பிளீஸ் லீவ் மீ, ஐ அம் வெரி புவர் பர்சன் என்று சொல்லி, ஐ நீட் ஃபார் மை ஃபேமிலி என்று அவன் முன்வைத்த பொழுது அபூ ஹுரைரா விட்டுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள், அபூ ஹுரைரா என்ன நடந்தது நேற்று இரவு, மா ஃபஅல அஸீருக அல்பாரிஹா, யா ரசூலல்லாஹ் இதெல்லாம் நடந்தது என்ற விஷயத்தை சொன்னார்கள். இன்னஹு ஸயவுத், அவன் திரும்ப வருவான். அபூ ஹுரைரா அன்ஹு விழித்திருக்கிறான், திரும்ப வந்தான், திரும்ப வந்தான், மூணு முறை வந்தான். கடைசியில் அவன் என்ன சொல்லிட்டு போறான் தெரியுமா, அவன் என்ன சொல்லிட்டு போறான் தெரியுமா, அபூ ஹுரைரா நான் உங்களுக்கு ஒரு செல்ஃப் செக்யூரிட்டி சிஸ்டம் ஒன்றை சொல்லி தருகிறேன், உங்களோட வீடு பாதுகாப்புப்படுகிறதுக்கு ஒரு வழியை சொல்லி தருகிறேன். என்னன்னு கேட்டார்கள், நீங்க ஆயத்துல் குர்சிய குர்ஆனுடைய அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தாஹுதுஹு ஸினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த் மன் அல்லதீ யஷ்ஹு இல்லா பிஇஸ்மி மன் அல்லதீ யஷ்ஹு عنده الا بعلمه يعلم ما بين ايديهما خلفهم ولا يحيطون بشيء من علمه الا بما شاء وسع كرسيه السماوات والارض ولا يؤوده حفظهما هو العلي العظيم என்ற இந்த ஆயத்தை ஓதினா என்னால இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க நீங்க முஸ்லிம்கள், நாங்க எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் எங்க எல்லாருக்கும் அல்லாஹ் செஞ்ச மாபெரும் கிருபை, இந்த நாட்டில் நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது ஆமந்து பில்லாஹி வமலாயிகத்திஹி வகுத்துபிஹி வரசூலிஹி பாடமாக்கி இருக்கிறோம். வைக்கணும் என்ற ஆர்வம் குடிக்கார வாப்பட மனசுலையும் இருக்குது, சூது விளையாடக்கூடிய வாப்பட உள்ளத்திலையும் இருக்குது, தவறாக போகக்கூடிய அந்த தாயுடைய உள்ளத்திலையும் இருக்குது. இந்த பிள்ளைக்கு நான் மார்க்கத்தை கொடுக்கணும் என்பது அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு நாங்கள் நன்றி செலுத்தணும். ஆனா அது வெறுமனே வார்த்தையாக இருந்தா அதுக்கு ஒரு ரியாலிட்டி இருக்க மாட்டாது. சிங்கம் சிங்கம் என்று நான் 10 முறை சொன்னாலும் யாரும் அதை பார்த்து பயப்பட மாட்டோம். வாட்ஸ்அப்ல, வைபர்ல, இன்னும் மெயில்ல, இது போட்டோ வர்றதுனால, ஒரு வீடியோ கிளிப் வர்றதுனால சிங்கத்தை பார்த்து யாரும் பயப்படுறது இல்லை. ஆனா அந்த ஆப்பிரிக்காவுடைய காட்டுல
அந்த வயல் அந்த அனிமல்ஸ் பார்க்கக்கூட அங்குதான் பயம் வருகிறது. ஜூல போனா அதுக்கு உள்ள பிரிகாஷன் எடுத்துக்கோங்க சொல்லும் பொழுதுதான் அதை பார்க்கும் பொழுதுதான் பயன்படுத்துது. ஒரு ரியாலிட்டியை பார்க்கும் பொழுதுதான் அதனுடைய அச்சம் வரும். முஸ்லிம்களுடைய ரியாலிட்டிய இன்றைக்கு உலகம் பார்க்கவில்லை. அதனால முஸ்லிம்களை பார்த்து எந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்துல மதிப்பும் கண்ணியமும் வர வேண்டுமோ அந்த மதிப்பும் கண்ணியம் எடுபட்டு போயிருச்சு. காரணம் உங்களுடைய ரியாலிட்டி இல்லாமல் போகும் பொழுது அதனுடைய அந்த ரியாக்ஷன் ஏற்பட மாட்டாது. அதனுடைய ரியாக்ஷன் ஏற்படுவதற்கு அதனுடைய ரியாலிட்டி வரணும். ஒரு சஹாபி ஈரான் இருந்தது. அந்த ருஸ்தம் தான் அதனுடைய கிங். அவருக்கு மார்க்கத்தை சொல்லுவதற்கு, ருஸ்தமுக்கு மார்க்கத்தை சொல்லுவதற்கு, அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஆமீர் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். போய் அந்த ருஸ்துமை சந்திச்சு அவர் பேசின வார்த்தைகள் அல்லாஹு அக்பர். அவர் சொன்னார், அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறான், அடியார்கள் அடியார்களுக்கு வணங்குவதிலிருந்து அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவதற்காக, துனியாவுடைய நெருக்கடியிலிருந்து ஆகரத்துடைய விசாலின் பக்கம், அந்நிய மதங்கள் இருக்கக்கூடிய அநியாயத்திலிருந்து இஸ்லாத்துடைய நீளத்தின் பக்கம் கொண்டு வருவதற்காக. கன்னிமானவர்களே, அல்லாஹ் தஆலா அந்த சக்தி, அந்த ஆற்றல், அந்த திறமையை அவர்களுக்கு கொடுத்திருந்தான். கன்னிமானவர்களே, இந்த அடிப்படையோட இஸ்லாமிய உணர்வுகளை, இஸ்லாமிய அஹ்லாக், இஸ்லாமிய அந்த ஈமான உள்ளத்துல நிரப்பிக்கொண்டு ஆயத்துல் குர்ஸி ஓதப்படும் பொழுது சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக சொன்னார்கள், அபூ ஹுரைரா சதக்கல் கதூ, அவன் ஒரு கள்ளன், அவன் ஒரு பொய்யன், அது வந்தது ஒரு ஜின் ஷைத்தான், ஆனா சொன்னது உண்மை. சொன்னது ஆயத்துல் குர்ஸியை நம்பிக்கையோடு ஓதினால் பாதுகாப்பு கிடைக்கும் என்பதில் நோ செகண்ட் வேர்ட். பாதுகாப்பு கிடைக்கலன்னா தி வீக்னஸ் இன் தி ஃபேத். ரெசிடேஷன் அது ஒரு கிளியும் ஆயத்துல் குர்ஸியை ஓதும், ஒரு சீக்கும் ஆயத்துல் குர்ஸியை ஓதுவார். எங்கட நாட்டுடைய ஒரு பிரசிடென்ட் இருந்தார், அழகாக குரானுடைய ஆயத்தோதுவார். ஒரு கான்பரன்ஸ்ல குரானுடைய ஆயத்தோதி அவர் வந்து அழைப்பு கொடுத்தார். பல ஓரியன்டலிஸ்ட் வேர்ல்ட் இருக்கிறாங்க, நான் முஸ்லிம்ஸ், ஃபாலோவர்ஸ் ஆஃப் அதர் ரிலிஜன்ஸ், தே ரிசைட் வெரி குட் குரான். குரான் ஓதுறதல்ல, குரானுடைய அர்த்தம், குரானுடைய கருத்து, குரானுடைய அமல் வாழ்க்கையில் வரணும். சூரத்துல் நமல், சூரத்துல் நஹல், சூரத்துல் ஃபீல், சூரத்துல் பக்ரா, சூரத்துல் அன்கபூத், அல்லாஹ் இந்த சின்ன சூராக்களை கொண்டு எனக்கு விளங்க வைக்கிறான். சூரத்துல் காஃப், சூரத்துல் சூரத்துல் சபா, சூரத்துல் சபா, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத், சூரத்துல் ஆராஃப், குர்ஆனுடைய வகையில் அல்லாஹ் சில நபிமார்கள் சூரத் இப்ராஹிம், சூரத்துல் நபிமார்களுடைய பேர்ல சூரக்கள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறார். சூரத்துல் ஃபத், சூரத்துல் நஸ்ர், வெற்றியுடைய சூரத்துகள். ஒவ்வொரு சூறாவையும் இதோ இன்று ஷாபானுடைய 30 ஆரம்பிக்க, முதல் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் ரஜபுடைய 30 பூர்த்தி செய்கிறோம். எல்லாரும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 28th of June தான் நாங்க நோன்புக்காக வேண்டி புறப்பாக்குற நாள். நேற்று இரவு என்டயர் கண்ட்ரில மலை மேகத்தின் காரணத்தினால, லாஸ்ட் நைட் we were unable to sight the moon. We are completing 30th Rajab. இன்று
ரஜனுடைய 30வது நாள். நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷாபான் ஆரம்பமாகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷாபான் 31க்கு ஆரம்பிக்கப்பட்டால் எங்களுடைய 28ஆம் திகதி மாலையில தான் நாங்கள் பொறை பார்ப்போம். அதனால கண்ணியமானவர்களே, அடுத்த மாதம் நபியவர்கள் ரஜப் ஷாபான பரக்கத்துள்ள மாதம் என்று சொன்னார்கள். ஷாபானுடைய மாதத்தை ஷாபானு ஷஹ்ரி, ஷாபான் என்னுடைய மாதம் என்று நபியவர்கள் சொன்னார்கள். ஷாபான் என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நாங்க நீங்க எல்லோரும் எங்களால் முடியுமான அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்க முயற்சி செய்ய வேண்டும். எங்களுடைய விசுவாசம் நம்பிக்கை உறுதியாக வேண்டும். ஒரு சின்ன அமலை செய்தாலும் ஆயத்துல் குர்சிய இந்த 3 சூராக்களை நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு முஸ்லீமும் தொழுகைக்கு பிறகு அவசரமாக ஓடாம அட்லீஸ்ட் இந்த 3 சூராக்களை குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அவுது ரப்பில் ஃபலக், குல் அவுது ரப்பின் நாஸ். இந்த காலம் சூனியம், கந்தஸ்தி, சூழ்ச்சி, ஃபித்னாக்கள் நிறைஞ்ச காலம். இதுல இந்த 3 சூராக்களை ஓதினா ஃபஜ்ருக்கு பிறகு இந்த மஸ்ஜிதுல அழகாக தொங்க வச்சிருக்கிறாங்க. நாங்க விரும்புகிறோம் ஒவ்வொரு மஸ்ஜிதுலையும் இது அழகாக இன்னும் பெருசாக இந்த அளவு உண்டாலும் இது மஸ்ஜிதுகள்ல இல்லாத மஸ்ஜிதுகள்ல இதை அடிச்சு முன்வைக்கிறது, இமாம்கள் இதை சொல்லிக் கொடுக்கிறது, இதனுடைய சிறப்புகளை. அதே நேரத்தில் உள்ளவர்கள் இதை ஓதுறதுக்கு முயற்சி எடுக்கிறது. சுபஹானல்லாஹ், இதுல தந்திருக்கக்கூடிய இந்த துவாக்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாடமாக்கி கொண்டீங்கன்னா இது போதுமாக இருக்கும் உங்களுடைய பாதுகாப்புக்கு. நம்பிக்கையோட ஆயத்துல் குர்சி இதில் எழுதப்பட்டிருக்குது, குல் சூராக்கள் இதில் எழுதப்பட்டிருக்குது. இது பாதுகாப்பு. ஒவ்வொரு குழந்தை அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 6 வயதுக்குள்ளைய கூப்பிட்டு இன்றைக்கு மக்தப்ல ஓதுறாங்க. அந்த புள்ள மாஷா அல்லாஹ் 2 இயர்ஸ் உடைய முயற்சி, 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஏஜ் 5 தே ஆர் என்டர்ட் இன்டு மக்தப் சிலபஸ். எங்களுடைய நாட்டில் இல்லாம இருந்தோண்டு எல்லாருக்கும் இந்த மாற்று கருத்தும் இல்லாம இது ஷாஃபி, இது ஹனஃபி, இது மாலிகி, இது ஹம்பலி, இது சலஃபி, இது சூஃபி, எந்த வித்தியாசம் இல்லாம எவ்ரி சைல்ட் கேன் லேர்ன் மக்தப் சிலபஸ் இன் தமிழ், இன் இங்கிலீஷ், இன் சிங்கிலீஷ், ஆல் 3 லாங்குவேஜஸ். பிள்ளைகளுக்கு நேற்று நான் ஒரு 6 வயசு பிள்ளையை கூப்பிட்டு தொழுங்க ராஜா என்று சொன்னா, சுபஹானல்லாஹ், அந்த 6 வயதுக்குள்ள தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் தொழுகையில என்னென்ன ஓதணுமோ அதோட மஹ்ரஜ் அந்த ப்ரொனவுன்சியேஷன், அது ஹவுஃப் என்று இல்ல, அது சரியான ப்ரொனவுன்சியேஷனாக வெளியாகுது. கண்ணியமானவர்களே, இது கவனத்துக்கு எடுங்க. இது லேசானது ஒன்று அல்ல. இந்த 2 இயர்ஸ் உடைய முயற்சியினால அல்ஹம்துலில்லாஹ் 40,000 புள்ளைகள் வந்திருக்கிறாங்க. உள்ள 2 இயர்ஸ் முயற்சியில எங்களுடைய நாட்டில் உள்ள 400,000 சைல்ட் சுட் என்டர் இன்டு தி சிஸ்டம். 4 வயது, 5 வயது புள்ள, இஃப் தே கேன் ப்ரொனவுன்ஸ் குட் அரபிக், இஃப் தே கேன் ரிசைட் ப்ராப்பர் குர்ஆன், இஃப் தே கேன் ப்ரொனவுன்ஸ் தி வேர்ட்ஸ் ஆஃப் அல்லாஹ் இன் தியர் சைல்ட்ஹுட், Arabic language can, in another 3 years, you will see our 10-year boy will speak very fluent Arabic, inshallah, by your support and dua, by accepting this system, for every child in this country. Let him be Hanafi, Shafi, Maliki, Hanbali, Sufi, Salafi, there is no difference in this. Let us be united. Ganyamal Varkale. நாங்க இந்த நாட்டில் ஒரு சோதனையான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are facing a situation. அது என்னன்றதை நான் ஸ்பெகுலேட் பண்ண விரும்பவில்லை. ஆனா everybody know very clearly we are in a very critical situation. How to face this situation? இதுதான் எந்த சப்ஜெக்ட். இது என்னன்றது மீடியா பலதையும் பேசுது, பொலிட்டிஷியன்ஸ் பலரும் பேசுறாங்க,
அரசாங்கம் வேறொன்று சொல்லுது, பிரசிடென்ட் ஒன்று சொல்றாரு, உலகம் எல்லாம் ஒவ்வொன்று சொல்லுது, எல்லாரும் ஒரு மாதிரி பதறி போயிருக்கிறாங்க. நான் அதை பத்தி பேசல, நான் ஒரு விஷயத்தை சொல்லி சும்மா கொத்தமாக முடிக்க போகிறேன். ப்ராப்ளம்ஸ் வாரது என்பது திஸ் இஸ் நாட் நியூ ஃபார் முஸ்லிம்ஸ். சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றது முஸ்லிம்களுடைய கலை. அதுதான் குர்ஆன்ல அல்லாஹ் வெரி கிளியர் சொல்லி தருகிறார். உங்களுக்கு நாங்கள் ஒரு குர்ஆன் இறக்கி இருக்கிறோம், அதுல உங்களை பற்றி பயான் செஞ்சிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, உங்களுக்கு தெரியும் ரமதான் வரப்போகுது, பத்ர் சஹாபாக்கள் என்றா எங்கட உள்ளத்தில் எவ்வளவு கண்ணியம் இருக்குது. சுபஹான் அல்லாஹ், அந்த 313 பேர் செய்த தியாகம் சுபஹான் அல்லாஹ், அதுக்கு நிகர் வேறு ஒன்றும் கிடையாது. பத்ர் சஹாபாக்களை பத்தி பேசக்கூடிய நாங்க அடுத்த சைடையும் எடுத்துக்கொள்ளணும். பத்ர் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? வெப்பன்ஸ் இருந்தது, ஆயுதம் இருந்தது, ஆள்பலம் இருந்தது. 313 பேருக்கு 1000 பேர் இருந்தாங்க. Never bothered about that. ரசல்லல்லாஹு செல்லம் வாஸ் நபி அவர்கள் அங்கு கண்ணி வடிக்கிறார்கள் சஜிதால. அபுபக்கரத்தில் தட்டி எழுப்புகிறார்கள், யார சொல்லா போகும், நாங்க நீங்க தத்தஜாஃபா ஜுனூபுகும் அனில் மபாஜிய தூன ரப்பஹும் கௌஃபன் வ தமஅ வ மிம்மா ரஸக்னாஹும் யன்ஃபிகூன். தாஜ்ஜுடைய தொழுகையில கண்ணீர் வடிச்சு இந்த நாட்டுடைய முஸ்லிம்களுக்கு, உலக நாடு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கிட்ட மன்றாடினால் நிச்சயமாக இந்த நிலைமை சீராகும். சஹருடைய நேரத்தில் அவர்கள் அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். சிச்சுவேஷன்களை பேஸ் பண்றதுக்கு நான் சில குர்ஆனுடைய ஆயத்துகளையும் ஹதீஸையும் தொகுத்திருக்கிறேன். அது எல்லாத்தையும் எனக்கு சொல்றது கஷ்டமாக இருக்கும். ஆனா குர்ஆன் ஒரு தெளிவான ஒரு ஆயத்தை எமக்கு முன்வைக்கிறது. அதை நீங்க சூரத் ஹாமிம் சஜ்தால, சூரத் ஹாமிம் சஜ்தா 41 சூரா, அதுல 34 and 35 வேர்ஸ் ஆஃப் அல் குர்ஆன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா தஸ்தவில் ஹஸனது வல சய்யா, நலவும் தீமையும் சமமாக மாட்டாது, நலவும் தீமையும் சமமாக மாட்டாது. இத்ஃபா பில்லதி அஹ்சன், அவன் உங்களை ஏசினா நீங்க ஏசாதீங்க, அவன் அடிச்சா நீங்க அடிக்க போகாதீங்க, அவன் அல்லாஹ்வை திட்டினா நீங்க அவன் மதத்தை திட்டாதீங்க. குர்ஆன் சொல்லுது, நான் சொல்லல. இத்ஃபா பில்லதி அஹ்சன், நீங்க நல்ல முறையில் நடந்துக்கோங்க. உலகத்திலாக சிறந்த மனிதர், உலகத்திலாக அழகான மனிதர், உலகத்தில் மிக தூய்மையான மனிதர், உலகத்தில் எல்லா நபிமார்களும் சிறந்த நபி, எல்லா ரசூல்மார்களும் சிறந்த ரசூல், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற அந்த ஹபீப் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகழ்ந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவர்கள் அனுபவித்த கஷ்டத்தை உலகத்தில் யாரும் அனுபவித்தது கிடையாது. ஊனித்து ஃபில்லா மாலமியுதாஹத், நான் நோவிக்கப்பட்டேன் என்ன போல யாரும் நோவிக்கப்படவில்லை. திங்க் பண்ணி பாருங்க, சஹீஹ் புகாரி த சட் ஆஃப் வது, அதுல வரக்கூடிய ஹதீஸ், ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லா, இன்றைக்கு நேர்த்து காபத்துல்லாவுடைய அந்த கழுவினார்களாம், காபத்துல்லாவை கழுவினார்கள். அதுக்கு மன்னர்கள், உலக நாட்டில் உள்ளவர்கள் எங்கட நாட்டில இருந்து போயிருக்கிறாங்க. ஒரு பாக்கியம் அல்ஹம்துலில்லா. ஆனா ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இன்றைக்கு மன்னர்கள், தலைவர்கள், நாட்டில் உள்ளவர்கள் அப்படி கலவுறாங்க. அன்றைக்கு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, எங்க ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த சஜ்தால இருக்க கொள்ள நபியோட ஒட்டகம் ஒட்டக அந்த அசுத்தத்தை நபியோட முதல போட்டுட்டு அந்த காபிர்கள் கைத்தட்டி சிரித்தார்கள், விசில் அடித்தார்கள். அதை நகர்த்துவதற்கு, அதை அப்புறப்படுத்துறதுக்கு, அதை தழுறதுக்கு யாரும் இல்லை. நபி அவர்கள் அப்படியே துடிக்கிறார்கள். ஃபாத்திமா ரதி அல்லா அன்ஹா அவர்களுக்கு ஒரு 8 வயசு இருக்கும். அந்த அதை தள்ளிட்டு அழுகார்கள். நபி அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? லா தபக்கியா ஃபாத்திமா, அழுக வேண்டாம் ஃபாத்திமா. லா தபக்கியா லா வஜில் அர்தி பைத் மதரின் வலா வபரின் இல்லா அதுகள் இஸ்லாம்.
இந்த உலகத்தில் ஒரு கிராமம் நகரம் இந்த இஸ்லாம் இல்லாமல் இருக்க மாட்டாதுன்னு சொன்னார்கள். அல்லாஹ் நபி அவர்கள் மௌத்தாகுவதற்கு முன்பு ஹஜ்ஜத்துல் வதாவை காண்பிச்சான். நான் எப்பையும் அடிக்கடி சொல்றது உண்டு, மக்காவை கச்ச பண்ணினார்கள் 8 ஹிஜ்ரில. ஹஜ்ஜத்துல் வதா நடந்தது 12-10 ஹிஜ்ரில. இன் பிட்வீன் கங்க் ஆஃப் மக்கா அண்ட் த லாஸ்ட் ஹஜ்ஜத்துல் வதா ஒன்லி 2 இயர்ஸ். பட் த இன்க்ரீஸ் ஆஃப் பாப்புலேஷன் was 10,000 to 124,000 in only 2 years. How? Weapons? Fighting? Hatred? Racism? No, never. Following this Holy Quran, following the verse of Almighty Allah, the 41 chapter and the verse of 34 and 35, Allah clearly says, youngsters, please, உங்களோட வெப்சைட், உங்களோட ட்விட்டர், உங்களோட வாட்ஸ்அப், இதுல இந்த புத்திசத்தை, இந்த ஹிந்துசத்தை, இந்த கிறிஸ்தியத்தை ஒரு நாளும் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. டோன்ட் டூ தட். லெட் தெம் ஹார்ம் அஸ், லெட் தெம் கிரிட்டிசைஸ் அவர் ஆல்மைட்டி அல்லாஹ். வி ஷுட் ஃபாலோ வாட் அப்துல் முத்தலிப் டிட் இன் தி டைம் ஆஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். He said, the camels and goats belong to me. The holy mosque of this belong to Almighty Allah. Please return my camel and goats to me, and he will look after the house of Allah. We are minorities in this country. We are minorities. We are only 9-10%. We are unable to do anything other than be very calm, sabr, dua, good ethics, good akhlaq. It will bring a big change in the situation. My humble request, மிகப் பணிவான வேண்டுகோள் கண்ணியமானவர்களே, இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் உங்களுக்கு தீங்கு செஞ்சால் நீங்க அவர்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல போகாதீங்க, நீங்க நல்ல முறையில் பதில் சொல்லுங்க. நீங்க இஸ்லாத்தை பத்தி சொல்லுங்க, அல்லாஹ் பத்தி சொல்லுங்க, ஆகரத்தை பத்தி சொல்லுங்க, நபியுடைய பண்பை பத்தி சொல்லுங்க. இஸ்லாம் காட்டி தந்த இந்த பண்பை பத்தி சொன்னீங்கன்னா எனக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு ஆக கொள்ளாத விரோதி அப்துல்லா, அவன் அபூ ஜஹலை விட கொள்ளாதவன், அப்துல்லா பின் உபை, ஹிபோக்ரிட், வெரி டேஞ்சரஸ் ஹியூமன் இன் தி எர்த். அவர்தான் சொல்கிறார், this is not new for us, we will chase these fellows from this country. குர்ஆன் படிங்க, சூரத்துல் முனாஃபிகூன். அந்த நேரம் மதீனால சொல்கிறான் இந்த அப்துல்லா பின் உபை, இந்த முஹம்மது, we will chase him from மதீனா, இந்த முஹம்மது வெளியேற்றுவோம் மதீனால இருந்து. நபி அவர்கள் அதுக்கு பதில் சொல்லல, அல்லாஹ் பதில் சொன்னான், يقولون لئن رجعنا الى المدينه ليخرجن العز من الاذل. கேவலமான முஹம்மதே, நஊஸ் பில்லாஹ், கண்ணியமான நாங்க வெளியேற்றுவோம். அல்லாஹ் சொன்னான், வலில்லாஹி அல்இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில் முஃமினீன். கண்ணியம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முஃமின்களுக்கும். அந்த அப்துல்லா பின் உபை கபரில் வைக்கப்பட்டு விட்டார், கபரில் வைக்கப்பட்டு விட்டார். இதை கவனமாக கேளுங்க எல்லாரும், அந்த விரோதி யாரு? நபியை விரட்டுவேன், நபி அரட்டுவேன், இது வந்தா வருத்தம், இவருக்கு இந்த ஊர் இல்ல, இவங்களுக்கு இந்த நாடு இல்ல, இந்த வார்த்தை புதுசு இல்ல, இந்த குர்ஆன் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவருக்கு கூட நபி அவங்க ரிப்ளை கொடுக்கல, பிராக்டிக்கல் லைஃப்ல கொடுத்தாங்க. நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த கபர்ல வச்ச மனிதரை வெளியெடுக்க சொன்னாங்க. This is very authentic hadith, again narrated in Sahih Bukhari. Chapter of funeral, Imam Bukhari has narrated this hadith. And the funeral veli eduthu nabiyongala shirt kameez eduthu nabiyongala uduthu jubbava and the funeral body ki pothu respect panninaanga. Allahu Akbar. If you
narrate this to any human in a proper manner, he can understand who is our beloved Rasulullah sallallahu alaihi wasallam. Why you did that? You know very clearly he is going to enter hellfire. அவர் நரகவாதி என்று உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டு ஏன் நபியே நீங்க இதை செஞ்சீங்கன்னா, he did a small help for me in the past days in the battle of Badr. He was a hypocrite, he was living with us, but he, when Rasulullah alayhi wasallam needed some clothes to his uncle Abbas, நபியோட அங்கிள் அப்பாஸுக்கு ஒரு cloth தேவைப்பட்ட பொழுது யாருடைய cloth-உம் பதர்ல அப்பாஸுக்கு மெச்சாக இல்லை, இவர் மட்டும்தான் அந்த ஷர்ட் அவர் ஜுப்பா இவருக்கு மெச்சாகிச்சு. அவர் நபியுடைய ரிக்வெஸ்டுக்காக அந்த கமீஸ கலட்டி கொடுத்தார். நபி அவங்க சொன்னாங்க, இந்த மனிதர் ஏந்த ரிக்வெஸ்ட மதிச்சு இந்த வேலையை செஞ்சிருக்கிறார், அதனால இவருக்கு நான் இந்த ரெஸ்பெக்ட கொடுக்கிறேன் சொன்னார்கள். எங்களுக்கு பிபிஎஸ் இது போல 10 வந்தாலும் we mustn't worry about it. Our worry, what is my connection with my almighty Allah? What is my situation with my Rasulullah sallallahu alaihi wasallam? If I am following the footpath of our Rasulullah sallallahu alaihi wasallam, we will succeed in dunya wal akhirah. May Allah grant us help in this dunya and akhirah. Ya Allah, engalukku nee udhavi seivayaga, engala unmayana muslimgalaga vaala seivayaga, engalude nilavigalai seeraakvayaga. Ya Allah, engalude panbugal anbugala sirappaaki tharvayaga. Indha naad oru sodhanaiyana kattathai kadandhu kondirukkirathu. Muslimgal palatha sodhanaigalai munnokki irukkirargal. Achatha kodakoodiyavan nee, அச்சத்தை நீக்கக்கூடியவன் நீ, கவலையை தரக்கூடியவன் நீ, சந்தோஷத்தை தரக்கூடியவன் நீ. யா அல்லாஹ், 30 வருஷ யுத்தத்துக்கு பிறகு ஒரு சந்தோஷமான நிலைமையை கிழக்கில் வாழ் மக்கள், இந்த நாட்டு மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையை நீடிக்க வைப்பாயாக. எங்களுடைய அன்பையும் பண்பையும் எங்களுடைய கருணையும் எங்களுடைய முன்மாதிரியையும் இந்த மக்களுக்கு காண்பிக்க வைப்பாயாக. உண்மையான முஸ்லிம்களாக